அட்மிட் ஆனதுலேருந்தே நெகட்டிவாகவே தான் சொல்லிருந்தாங்க. எப்படி அப்போ சவ்வா இழுக்கிற சந்தோஷமா பாடு சேஞ்ச் அமௌண்ட். வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிட் லவ் சதீஷ் ஷண்முகம். ஸோ ஹாப்பி நியூஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெலிவரி ஆகியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, ரொம்ப பயந்துகிட்டே டென்ஷன்லேயே இருந்தோம். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு டெலிவரி ஆயிடுச்சு. ஷண்முகம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க, கொஞ்சம் தெளிஞ்சிட்டாங்க. பட் ஸ்டில் என்ன அந்த தூக்க கலக்கம் போகல, ஏன்னா எனக்கு நைட் ஃபுல்லாக அவங்க வந்து தூங்கவே இல்லைல்ல. ரெண்டு பேரும் முடிச்சுட்டே தான் இருந்தோம். அவங்க வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு பேபிக்கு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, ட்ரெஸ்ஸு பெட்டு இதெல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் அப்பா அம்மா மூணு பேர் போக போகிறோம். போயிட்டு வந்துட்டு ஷண்முகம் வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் அவங்கள சொல்ல சொல்கிறேன், என்ன டெலிவரி எப்போ பிறந்துச்சுன்றத அவங்க அவங்க வாயில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. எனக்காக ப்ரே பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து நார்மல் ஆகிட்டேன். மார்னிங் நேற்று நைட்டு தான் எனக்கு வந்து பெயின் வந்துச்சு. ஒரு தடவை தான் ஜெல் வச்சாங்க. நைட்டு 12 மணிலேருந்து எனக்கு ரொம்ப பெயின் வந்துச்சு, அது விட்டு விட்டு தான் வலிச்சிருந்துச்சு. டாக்டர் வந்து நல்லா வரட்டும், நல்லா வந்தோடனே நான் வந்து பண்ணிடலாம். அது எப்படின்னா வந்து இவளுக்கு பெயினாக இருக்குது இவ்வளோக்கு, சரி அதனால தான் நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், சரி தூங்க வேணாம் அப்படி உட்காந்து தூங்குடா தூங்குடா அப்படின்னா, சரி நான் அப்படி நைட்டாக அப்படி கண்ணாசிரம் போது வலிக்குது வலி மல்லிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சி செக்ஷன் தான் நடக்கும், இது வந்து நான் யார்கிட்டயும் நான் வந்து சிசேரியன் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட பேபியும் வந்து வெயிட் கம்மியா இருக்கனால தான் நான் வந்து இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஹை ரிஸ்க், நார்மல் டெலிவரி பாசிபிளே இல்ல, 5% தான் சான்ஸ் இருக்கு. நீங்க இப்ப கூட சொல்லுங்க சி செக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கேட்டாங்க, நான் எதுவுமே சொல்லல. நான் தான் பரவாயில்ல ஜெல் வைங்க, ஜெல் வச்சு எனக்கு பெயின் வந்து வரலைன்னா ரொம்ப வரலைன்னா எனக்கு வந்து சிசேரியன் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து பேபி நல்லதுக்காக தான் சொன்னாங்க, பேபி வெயிட் கம்மியாக இருக்குது, வெளியே வரும்போது மயங்கிடுச்சு, அதே மோஷன் போயிடுச்சுன்னா இந்த லிக்விட் வந்து அந்த பனிக்குடல் நீர் வந்து பச்சையாயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம், பேபி நல்லா பறக்கிறது தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியோ தேங்க் காட் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. சீரியஸா நைட்டு 10 மணிக்கு எங்கிட்ட வந்து இப்படி சொல்றாங்க, எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஆனா இவங்க வந்து மனசை விடல, இல்லை நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. நைட் வந்துட்டு நல்லா பெயின் வந்து 12 மணிக்கு மேலே ரொம்ப ஹெவியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அட்மிட் ஆகிறப்போ வந்துட்டு நார்மல் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரி அவள் தைரியமாக இருக்கும் போது நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நான் 2 மணிக்கு ரொம்ப பெயின் வந்தோடனே நான் போய் அந்த நர்ஸ்ட்டு சொன்னோடனே அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. அது 12 மணிக்கே போட்டாங்க. 12 மணிக்கே வலி வந்தோடனே என்னால் தாங்கவே முடியலையா. அது வந்து அந்த டாக்டர் அந்த நர்ஸ்ட்டை போய் சொன்னோடனே அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் வலி வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு வந்து வலி ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனால தாங்கவே முடியவே இல்லை. அதுக்கடுத்து 3 மணிக்கு கீமா கொடுத்துட்டு போங்க, போய் பாத்ரூம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணிட்டு வெளியே வந்து சொன்னோன்னதான் எனக்கு உயிரே வந்துச்சு. வந்தோன்னு சொல்லிட்டாங்க செர்விக்ஸ் வந்து ஓபன் ஆயிடுச்சு, ஓபன் ஆயிடுச்சுப்பா, நார்மல் டெலிவரியே பண்ணிடலாம். இப்போ இனிமா கொடுத்துருக்கோம், அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நார்மல் டெலிவரி பண்ணிடலாம், இப்போ ஆயிரும் அப்படின்னாங்க.
பாடி அப்பதான் உயிரே வந்துச்சு. ரொம்ப பெயின் வந்தோடனே போய் 10 நிமிஷத்துலயே வந்து குழந்தை வந்து பறந்துருச்சு. ஆமா அதுவும் நான் இவங்களை உள்ள கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனோம்னா சரி அம்மாவுக்கு வந்து சொல்லிடலாம், அம்மா அப்பா வந்துட்டு வீட்டுல இருந்தாங்களா, சோ அம்மா அப்பாவுக்கு வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டெலிவரிக்குள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க, நார்மல் டெலிவரி ஆயிருமா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு உள்ள வர்றேன். பார்த்தா பேபி கத்திக்கிட்டு இருக்கு, அந்த சவுண்டு டெலிவரி ஆயிருச்சு. எனக்கு சாக்கிங், இருந்தா 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆயிருச்சே. இவ இருந்த நிலைமைக்கு சரி இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சிருந்து பார்த்தா 10 மினிட்ஸ்லயே வந்துட்டு டெலிவரி ஆயிருச்சு. அதுவுமே ரொம்ப ஹாப்பியா. அவங்க சொன்னாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜெல்க்கு வந்து வலி வரலன்னா செகண்ட் ஜெல் வந்து ட்ரை பண்ணலாம், தேர்ட் ஜெல் வரைக்கும் கூட நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்றேன், நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு நீங்க சொல்றதுனால நான் 3 ஜெல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஜெல்லே பெயின் வந்துடும் சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து பெயின் வந்துருச்சு, நார்மல் டெலிவரி ஆயிருச்சு. கியூட்டா இருக்காங்க, அழகா இருக்காங்க. ஸோ என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லலை. அதுக்கு ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பேபியை வந்துட்டு எப்படி நம்ம வந்து உங்களோட காமிக்க போகிறோம், எப்படி நம்ம என்ன பேபின்னு சொல்ல போகிறோன்றதுக்கு வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அது நாங்கள் எதிர்பார்த்தது சரி ஃபிப்பில் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு சடனாக நடந்ததுனால எங்களால் இந்த வீடியோலேயே சொல்ல முடியல. ஏன்னா நாங்கள் வந்துட்டு சரி ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது ஒரு வீடியோ பண்ணிட்டு டெலிவரி வீடியோலேயே நம்ம வந்து சொல்லிடலாம், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோடயே சொல்லிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தோம். பட் இது எல்லாமே சடனாக நடந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அட்மிட் ஆகிறது நாங்கள் வரல, பேக் பெயினாக இருக்குன்றதுக்காக தான் வந்தோம். திடீர்னு அட்மிட் ஆக சொன்னதுனால எங்களால் அதை வந்து இப்போ உடனே பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ கமெண்ட்டில் வந்து அதான் கேட்பீங்க, என்ன பேபி என்ன பேபி தான் கேட்பீங்க. ஸோ எங்களுக்காக எங்கள் மேலே உங்களுக்கு இருக்க லவ்வுக்காக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். இதுக்கு மட்டும் ஒரு கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க. எங்க ரெண்டு பேர் மூஞ்சி ரியாக்ஷன் வச்சு நீங்க மேபி கெஸ் பண்ணலாம் என்னவா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமே வந்துட்டு நீங்க எதிர்பார்க்க முடியாது, பேபி ஃபேஸையும் வந்து காட்டலாம். இவங்களுக்கு அந்த இதுல அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் அவங்க ஆசைப்படுறத நம்ம வந்து நிறைவேற்றி வைக்கணுமா இல்லையா? ஸோ இது வந்து அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கப்போ கடைசியாக ஆசைப்பட்ட விஷயம். மற்றது எல்லாமே ஓரளவுக்கு நான் தான் வந்து சொல்லுவேன், ஆமாம் என்ன பேபின்னு அந்த இதோட தான் சொல்லி பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஆசையில் இருந்தாங்க. ஸோ அதனால அது வந்து இப்போ எங்களால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இவங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும். ஷூட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ அது வரைக்கும் காத்திருங்கள். மத்தியானம் போயிட்டு மதியானமா வந்துட்டேன். வந்து ரெண்டு பேரும் செம தூக்கம், ஏன்னா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். ஏன்னா ரெண்டு நாள் ரெண்டு பேருமே சரியா தூங்கவே இல்லை. ஸோ அதனால நல்லா தூங்கியாச்சு. அவ்வளவு நல்லா தூங்கினா நானும் நல்லா தூங்கினேன். இப்ப ரெண்டு பேருமே செம்மையா இதாகியாச்சு, தெளிவாயாச்சு. அண்டு இங்கே வந்துட்டு இப்போ கோவிட் டைம்ன்றதுனால யாராவது ஒரு ஆள் தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உங்களோட அம்மா இருக்கேன்னு தான் சொன்னாங்க, என்னோட அம்மாவும் இருக்கேன்னு தான் சொன்னாங்க. சரி வேணாம், நீங்கள் ரெண்டு பேரும் சண்டைப்படாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க, நான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா பிரியாக்கும் அதான் ஆசை, எனக்கும் வந்துட்டு இந்த டைமில் நான் அவ கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்றதான் எனக்கு வந்து ஆசை. ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்களை அவன் எனக்காக பார்த்துருக்கான், நான் உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் எனக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் அவளுக்கு நான் திருப்பி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் அவள் வந்து நான் மற்றவங்க இருந்தால் இருக்காங்களோ இல்லையோ அவளுக்கு வந்து நான் கூட இருந்தாலும் தைரியமாக ஃபீல் பண்ணுறான் அப்படி தானே? எஸ் அப்படி தான். ஏன்னா உள்ள லேபர் ரூமில் இருக்கும்போது கூட என்னதான் கூப்பிட்டாங்க, மேடம் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே என்ன தான் தேடினா அவள். அதனால் அவளுக்கு நான் இருந்தேன்னா ஒரு தைரியமாக ஃபீல் ஆகுது. எல்லாருமே மோஸ்ட்லி அவங்க அம்மா இருக்கணும்னு நினைப்பாங்க, பட் இந்த மேடம்க்கு வந்து அப்படியே தலையிலாக இருக்குது. நான் இருந்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிட்டு இப்போ வந்து இட்லி வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மேடம் நல்லா சட்னியை வலிச்சு நக்கிக்கிட்டு இருக்காங்க.
உரப்ப சாப்பிடணும் டாக்டர் சொன்னாங்களா, ஆனா எனக்கு வந்து உரப்பு சாப்பிடற மாதிரி தான் இருக்கு. அது உரைக்கல, உரைக்காம இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நார்மல் ஆயிட்டேன், அதுவே எனக்கு ஜாலியா இருக்கு. ஆமா, சீரியஸா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சண்மு கொஞ்சம் வீக் பாடி அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னும் அந்த குழந்தை தலம் போல தைரியம் இருக்கு. ஆமா, இன்னும் அந்த குழந்தைத்தனம் போல. அதனால எப்படி வந்து நார்மல் டெலிவரி பண்ணி என்ன பண்ண போறான், நார்மல் டெலிவரிலாம் ஆகாது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. பட் நாங்க அது ஆசைப்பட்டோம், பட் ஆனா ஆகாதோ அப்படின்னு தான் நினைச்சோம். பட் ஆனா 10 நிமிஷம் தான் என்ன பேபியா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் டிலே ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பாக்கலாம், ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா நம்ம போயிட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு ரிவீல் பண்ணிடலாம். சிண்டுக்கு சேனல் ஆரம்பிப்பீங்களா அப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ரிவீல் பண்ற வீடியோலயே வந்துட்டு சிண்டுக்கு சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா நீ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, தெம்பா ஆளு கஞ்சஞ்சு இட்லியோ போட்டாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கண்ணில் தூக்கம் வந்து போகலை. எங்கள் ஃபேஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அவள் வந்துட்டு சரி ப்ரெக்னென்சி இதெல்லாம் அப்படி இருக்கானா. ஏன் ஃபேஸை பாருங்க, நான் எப்படி இருக்கேன், எங்கள் கண்ணெல்லாம் உள்ளே போய் ரொம்ப ஒரு இதாக சதீஷன் சாப்பிடாது. நைட் நான் வழியில் துடிக்கும் போது அவன் என் கூடையே இருந்தான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீ வந்து குழந்தை பிறக்கிற வழியும் என் கூடையே இருக்கணும், டிஸ்சார்ஜ் ஆகிற வழியும் என் கூடையே இருக்கணும், நான் அம்மா வீட்டுக்கு போறேனோ அங்க வரேனோ நீ எப்பயுமே என் கூடையேதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி அவன் கூடயே இருந்தான். இந்த டைத்துல தானே வந்து ஒய்ஃப் வந்து இதெல்லாம் தானே ஆசைப்படுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து கூட இருக்கணும். அம்மா அத்தை இருக்கிறத விட ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னா எல்லாரும் வந்து ஆசைப்படுவாங்க. அதே மாதிரிதான் சதீஷும் என் கூட இருந்தான். அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. குழந்தையும் நல்லபடியா பிறந்துருச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த டேவே ரொம்ப நல்லா ஹாப்பியா தான் போச்சு. ஆமா, ரெண்டு பேரும் செம ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த நியூஸை கேட்டு ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து தூங்குறோம். ஓகே, இத்துடன் ஓய்வை முடித்துக்கொள்கிறோம். ஹாப்பி நியூஸ், இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் எஸ் எஸ் ஃபேமிலி. சிண்டு இஸ் ஃபைனலி ஹியர்.